ஹலோ வியூவர்ஸ் மாட்டர் பாய் சேனல் தெரிஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கொடுக்க இந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிருங்க இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா நாம யூஸ் பண்ணக்கூடிய சிம் கார்டு நம்மளோட ஆதார்ல லிங்க் ஆயிருக்கா அது மட்டும் இல்லாம நம்மளோட ஆதார் கார்டுல வேற யாரோட நம்பரா அது லிங்க் ஆயிருக்கா அப்படிங்கறத எப்படி செக் பண்ணனும் நம்படி நமக்கு வேற இன்னொருத்தவங்களோட நம்பர் வந்து நம்மளோட ஆதார் லிங்க் ஆயிருக்குது அதை நம்ம ரிமூவ் பண்ணனும் அது எப்படி ரிமூவ் பண்றத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வெப்சைட்ல போயிட்டு அதுல வந்து உங்க மொபைல் நம்பர் டைப் பண்றதுக்கு உண்டான ஸ்பேஸ் இருக்கும் அதுல உங்க ஆதார் கார்டு நீங்க கொடுத்திருக்க நம்பரை வந்து நீங்க அந்த மொபைல் நம்பர் டைப் பண்ணக்கூடிய ஸ்பேஸ்ல டைப் பண்ணதுக்கு அப்புறம் சென்ட் ஓடிபின்ற ஆப்ஷன் இருக்கும் அது கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைலுக்கு வந்து ஓடிபி ரிசீவ் ஆகும் அந்த ஓடிபி டைப் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டுல எந்தெந்த நம்பர் லிங்க் ஆயிருக்கு அப்படின்றத டிஸ்பிளே காட்டும் அது ஃபுல் நம்பர் டிஸ்பிளே ஆகாது ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் லாஸ்ட் வந்து ஒரு ஃபோர் நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகும் சோ நீங்க வந்து அதை வச்சு உங்களோட நம்பர் வந்து லிங்க் ஆயிருக்கா அதாவது உங்களோட ஆதார் கார்டுல வேற ஏதாவது நம்பர் லிங்க் ஆயிருக்கன்றத பாத்துட்டு உங்களுக்கு எந்தெந்த நம்பர் தேவையில்லையோ அதை நீங்க செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிட்டு அதுல நாட் ரிகர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து கீழே வந்து ரிமூவ்ன்ற ஆப்ஷன் அதாவது ரிப்போர்ட் சப்மிட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம நேம் வந்து மேலே கேட்டிருக்குங்க ஸோ நம்மளோட நேம் வந்து இங்கே என்ட்ரு பண்ணணும் ஸோ ஃபஸ்ட் நம்ம நேம் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நம்ம நாட்டுக்குன்னு கொடுத்ததுக்கெல்லாம் சேர்த்து நம்ம ரிப்போர்ட் கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து அந்த ரிப்போர்ட் ஐடி ஜென்ரேட் ஆயிருங்க அந்த ரிப்போர்ட் ஐடி வச்சு நம்ம வந்து என்னென்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்றதை நம்ம ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம் ஏதாவது நம்ம ஃப்யூச்சரில் ஏதாவது நமக்கு ரிமூவ் ஆயிருச்சு இல்லைன்றதை ட்ராக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ நான் அதை நம்ம ட்ராக் பண்ணியும் பார்த்துக்கலாங்க உடனே வந்து உங்கள் ஆதாரில் வேறு எதுவும் நம்பர் லிங்காக இருக்கன்றதை உடனே செக் பண்ணிக்கோங்க உங்கள் நம்பரும் ஆதாரில் லிங்காக இருக்கன்றதை உடனே செக் பண்ணிக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி